பிஸ்னஸ் லோன் ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும், ஸோ எந்த வித சொத்து மதிப்பு டாக்குமெண்ட் இல்லாமல் 24 ஹவர்ஸில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், நல்ல லோன் வேல்யூ அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ எப்படின்ற மெத்தடை உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் டெக்கீஸ் நானரி. தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்க வீடியோஸ்க்கு நீங்கள் எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப் இன்ஃபர்மேஷன் பேக்ஸ், ஸோ இதுக்கு முன்னாடி போடப்பட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டோரி, சக்ஸஸ் ஸ்டோரி, இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல் உள்ள போய்ட்டு அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக உண்டான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ இதே சப்போர்ட் இப்போ கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் லோன் ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும், ஸோ எந்த வித சொத்து மதிப்பு டாக்குமெண்ட் இல்லாமல் 24 ஹவர்ஸில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ இந்த மெத்தட் தான் எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய பாயிண்ட் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முடியும் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டுருக்கோம், யாரும் நியூஸ் சப்ஸ்கிரைப் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் போகிற நம்ம டெய்லி அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். பிஸ்னஸ் லோன் இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு இது தேவைப்படுதுங்க. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கு லோன் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் கடைக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் ஃபேக்ட்ரியெலாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு, ஸோ லோன் அப்ரூவல் ஆன ஸ்டேஜ்லேயே இருக்கும், கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் நிறைய பேர் வெக்ஸ் ஆகிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். ஸோ எந்த வித சொத்து மதிப்பு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாமல் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு நல்ல லோன் வேல்யூ அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ எப்படின்ற மெத்தடை உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும், இந்த பிஸ்னஸ் லோன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து செக்யூர் லோன், ரெண்டாவது அன்செக்யூர் லோன். செக்யூர் லோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்து மதிப்பு டாக்குமெண்ட், உதாரணத்துக்கு ஒரு வீடு, தோட்டம், ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை சப்மிட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த சொத்து இருக்குது, ஸோ இவ்வளோ லோன் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது செக்யூர் லோன் கேட்டகரியில் வரும். ரெண்டாவது அன்செக்யூர் கேட்டகரி. அன்செக்யூர் கேட்டகரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த வித சொத்து மதிப்பு டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ இந்த கடை வச்சுருக்கேன், ஸோ அந்த ரிலேட்டடாக உண்டான என்னோடய ப்ரூஃபும் இந்த கடை சம்மந்தமாக உண்டான டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே சப்மிட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு லோன் வாங்குறது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அந்த ரெண்டாவது கேட்டகரியில் உள்ள அன்செக்யூர்ட் லோனில் தான். ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக், அதோடைய 6 மாதம் ஸ்டேட்மெண்ட் பணம் போட்டு எடுத்துருப்பீங்களா வரவு சொல்லு, அது கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் ஒன்றும் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லோன். ஸோ அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிருப்பீங்களா, அதோடய ஒரு 2 வருஷம் காப்பி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கட்டிங்கன்னா அந்த ஜிஎஸ்டியோட 2 வருஷம் ஃபைல். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதில் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, lendingcat.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணி இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிவில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. ஸோ சிவில் ஸ்கோர் செக் பண்ணும்போது உங்களுக்கு சிவில் ஸ்கோர் லோவாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் ஆகிடும் லோனு, சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆகிடும். அதுக்கப்புறம் டெலிஃபோன் வெரிஃபிகேஷன் மட்டும்தான், முழுக்க முழுக்க நேரில் வந்து பார்த்து, ஸோ இந்த கடை இருக்குது, அந்த கடையை அளந்து பார்த்து, என்னென்ன ப்ராப்பர்ட்டி ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, ஸோ உங்களுடைய ஆடிட்டிங்லாம் பண்ணி இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. முழுக்க முழுக்க ஃபோன் வெரிஃபிகேஷன் தான். உங்கள்ட்ட டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோனில் வெரிஃபை பண்ணுவாங்க. சில நேரம் ஹிந்தியில் இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு ரிலேட்டடாக உள்ள லாங்குவேஜ் வந்துட்டு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா, தமிழ் ரிலேட்டடாக உள்ளவங்க வந்து யாராவது பேசுறாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க பேசுவாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எந்த மாதிரியெல்லாம் அடுத்தடுத்து ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கக்கிட்ட, ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணும், ஸோ உங்களுக்கு சிவில் ஸ்கோர் செக் பண்ணுறப்பே ஒரு லோன் அமௌண்ட் வந்து அப்ரூவல் ஆயிருக்கும். ஸோ அந்த லோன் அமௌண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அப் டு தான், 50,000 ரூபாய் 1 கோடி ரூபா வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கோ, ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு லோன் வேல்யூ வந்து சாங்ஷன் ஆகும். ஒரு 2 லட்சரூபா 3 லட்சரூபா 4 லட்சரூபா அந்த மாதிரி. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் லெவலை பொறுத்து உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி, அவங்ககிட்ட நீங்கள் ஃபோனில் பேசி டீல் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அடுத்து கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே நீங்கள் கையில் வச்சுட்டு உங்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. அதான் இகேஒய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோ இல்லாட்டி வீடியோ மெத்தடில் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா, ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இவ்வளோ லோன் அமௌண்ட் சாங்ஷன் ஆயிருக்கு, ஸோ இவ்வளோ டென்னர், 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரியான விஷயம் இருக்குது, ஸோ இப்படி நீங்கள் கட்டணும், ஸோ உங்களுடைய இஎம்ஐ டேட் எல்லாமே உங்களுக்கு வெரிஃபை பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் உங்களுக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னா, உங்களை நேரில் வந்து யாரும் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நாள் வளர்த்த மாட்டாங்க, ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி வளர்த்த மாட்டாங்க. ஸோ இதுக்கு இன்டர்மீடியட்டாக நீங்கள் யாருக்கும் ப்ரோக்கருக்கு யாரும் கமிஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ முழுக்க முழுக்க, ஸோ அந்த லோனுக்கு உண்டான நாம்ஸ் ப்ரொசீஜர் என்னவோ அதை நீங்கள் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்திட்டு ரொம்ப சீக்கிரமாகவே அன்செக்யூர் லோன் கேட்டகரியில் ஒரு நல்ல லோன் வாங்கிக்க முடியும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து இதோட ஒன்று ஒரு பெஸ்ட்டான வீடியோ பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்குள்ள தாட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஐடிடெக்கேஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.